வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீரா. காங்கிரஸ் ஜனதா கட்சி, காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய காங்கிரஸ் ஜனதா கட்சி, இந்த பேரில் உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். எந்த பேர் இன்றைக்கி பிஜேபிக்கு சரியாக இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் அதில் சொல்லுங்கள். ஸோ இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி அல்லது பாரதிய காங்கிரஸ் ஜனதா கட்சி அப்படின்னு இன்றைக்கி இப்படி தான் பிஜேபியை சொல்லணும் போல். காரணம் என்னென்னா, பல்வேறு காங்கிரஸ் தலைவர்கள் பாஜகவில் இன்றைக்கி இணைந்து கொண்டு இருக்கிறார்கள். பல காரணங்களை சொல்கிறாங்க. ஒன்று, அவங்கள கட்சிக்குள்ளே மதிக்கிறது இல்லை. காங்கிரஸ் கட்சியில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது, காங்கிரஸ் கட்சி தேராது, இப்போ அடுத்தது நாம் வந்து பாஜகவுக்கு போனால் தான் நமக்கு பொலிட்டிக்கல் ஃப்யூச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் போகிறாங்க. மூன்றாவது, இந்த தலைவர்கள் எல்லாம் வந்து மிரட்டப்படுகிறார்கள் அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்கிறது. இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சியையும் வந்து கடுமையாக சாடி பேசியிருக்காங்க. இந்த தலைவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. இன்னைக்கு அதே தலைவர்களை ரெட் கார்பெட் வெல்கம் கொடுக்குறாங்க பிஜேபி ஆஃபீஸில். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பொதுமக்கள் கேட்கலாம், என்னடா நேற்று வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடியை கடுமையாக விமர்சனம் பண்ணிருந்தாங்க, கழுவி கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அதே தலைவர்கள்லாம் பாஜகவில் போய் சேர்ந்து பயங்கரமாக பாராட்டி பேசுகிறாங்க, மூன்றாவது முறை அவருடைய ஆட்சி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுகிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் வாய் கூசாதா அப்படின்னு கேட்கலாம். கூசணும், கூச மாட்டேங்குது. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ இந்த 2024 தேர்தலில் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா, எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்துவது, அதுதான் வந்து பாஜகவுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அது எதிர்கட்சிகளுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணுன்னாலும் சரி, அல்லது எதிர்கட்சி முகாமில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பதாக இருந்தாலும் சரி, பாஜகவுக்கு ஒரு பதற்றம் என்பது இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. ஸோ அதனால தான் இப்போ வந்து பாஜக தன்னை வேறு விதமாக மாற்றிக்கொள்கிறது. அங்கே தான் வந்து காங்கிரஸ் ஜனதா கட்சி, பாரதிய காங்கிரஸ் ஜனதா கட்சி அப்படின்ற பல்வேறு விஷயங்களை பற்றி இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் நாம் விவாதிக்க போகிறோம். யோசிச்சு பாருங்க, அரசாங்கம் செய்கின்ற ஒரு தவறை சுட்டி காட்டுவதற்கோ அல்லது அதை விமர்சனம் செய்வதற்கு ஒரு ஊடகம் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அரசியல்வாதிகள் செய்கின்ற கேலி கூத்துகள், இந்த மாதிரி கட்சி மாறிட்டே இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் வந்து கேள்வி கேட்கறதுக்கோ அல்லது அரசியல்வாதிகள் செய்கின்ற தவறுகளை அம்பலப்படுத்தி மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு ஒரு ஊடகம் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? இன்றைக்கி நாம் அதை கண்கூடாக வட இந்தியாவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்றது தான் சுதந்திரமாக இயங்கக்கூடிய எங்களை போன்ற ஊடக நிறுவனங்கள், சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஊடகவியலாளர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதனால தான் நாம் வந்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கேட்டுகிட்டே இருக்கோம். உங்களுடைய ஆதரவு இல்லைன்னா எங்களால் இந்த அளவுக்கு சுதந்திரமாக இயங்க முடியாது. ஆகவே தான் உங்களுடைய ஆதரவு என்பது ரொம்ப முக்கியமானது. அதற்காக தான் இந்த கியூஆர் கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் என்ற கோரிக்கையோடு நாம் இந்த விஷயத்துக்குள்ளே போகிறோம். ஜனவரி மாதம் 2024 டெல்லியில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஜேபி நட்டா, அமித்ஷா, பாஜக காரியகர்த்தாஸுக்கு வந்து அவங்க அந்த பிஜேபியுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, 2024 தேர்தலை நாம் எப்படி சந்திக்க போகிறோம் அப்படின்ற அந்த கூட்டம், அந்த கூட்டத்தில் பேசின தலைவர்கள் 400 சீட்ஸ் அப்படின்ற இலக்கை அந்த கூட்டத்தில் தான் நிர்ணயிக்கிறாங்க. 400 சீட்டு பெரிய நம்பர். இதை எப்படி நாம் அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, யங்ஸ்டர்ஸை வந்து நம்ம டார்கெட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து நம்ம முதல் டார்கெட் பண்ண வேண்டிய ஒரு குரூப். ரெண்டாவது வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மூலமாக யார் யாரெல்லாம் பயனடைந்திருக்கிறார்களோ அந்த நம்பர்ஸை, அந்த பெனிஃபிஷரி நேமு, அட்ரெஸ்ஸு, நம்பர்ஸு, அவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது அப்படின்ற எல்லா விவரங்களையும் திரட்டி பூத் லெவலில் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது நடந்திருக்கு, அந்த நம்பர்ஸ்லாம். அப்போ நீங்கள் தொடர்ந்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும், கூப்பிட்டு அவங்கள வந்து பிஜேபியுடைய ஓட்டர்ஸாக மாற்றணும் அப்படின்ற ஒரு பிளானிங் அப்படின்றது பாஜக தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறது. அது எல்லா மாநிலங்கள்லையும் அவங்க அதை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஓபிசிஸ், எஸ்சி, எஸ்டி, இந்த கேட்டகரியை வந்து நாம் விடாமல் இந்த கேட்டகரியை டார்கெட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகள்லேருந்து வரக்கூடிய மிக முக்கியமான தலைவர்களையும் நாம் வந்து அப்சார்ப் பண்ணிக்கணும், அவங்களையும் வந்து நாம் நம்ம கட்சிக்குள்ளே இணைத்து விட வேண்டும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயமாக பேசப்பட்டிருக்கிறது. அதில் தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து டார்கெட் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு தலைவர்களுக்கும் டார்கெட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ் எம்பிஸை உள்ளே கூப்பிட்டுவாங்க, எக்ஸ் எம்எல்ஏஸை உள்ளே கூப்பிட்டுவாங்க, கரண்ட் எம்எல்ஏஸ், கரண்ட் எம்பிஸ் அவங்கெல்லாம் வராங்கன்னா சேர்த்துக்குங்க.
அதே போல் முக்கியமாக ஒரு தொகுதியில் ஒரு முக்கியமான நபராக இருப்பார், அவர் ஒரு முக்கியமான ஃபிகராக இருப்பார், அவரையும் நீங்கள் வந்து பிஜேபியில் கூப்பிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஆட்களையும் வந்து நீங்கள் பிஜேபியில் இணைக்கலாம். யார் யாரெல்லாம் பிஸ்னஸ்மேன், யார் யாருக்கெல்லாம் மீதெல்லாம் வந்து ஐடி கேசஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து பல பேரை வந்து உள்ளே எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இது ஏதோ வந்து ரொம்ப சாதாரணமாக இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இல்லை. காங்கிரஸ்லேருந்து இன்றைக்கி பிஜேபிக்கு போய் சேர்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு நிர்பந்தம் என்பது அவங்களுக்கு இருக்கிறது. இப்போ போன வாரம் உங்களுக்கு வந்து பாஜக கட்சியில் இணைந்த தலைவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌரவ் வல்லப் அப்படின்ற ஒரு காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன், ரொம்ப பிரமாதமாக பேசக்கூடிய ஒரு காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன், ப்ளஸ் அவர் வந்து ஹிந்தியில் உரையாடக்கூடிய ஒரு எக்கானமிஸ்ட்டு, பல்வேறு நிதி சார்ந்த விஷயங்கள் குறித்து ஹிந்தி சேனல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப நகைச்சுவையாக பேசக்கூடிய ஒரு நபர். அவர் பெரிய அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டியில் அவர் இருந்தார். இப்போ அவரை பிஜேபியில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவர், அதுக்கப்புறம் பாக்ஸர் விஜேந்திரா, ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் வந்து அவர் ராகுல் காந்தியுடைய ட்வீட்ஸை ரீட்வீட் பண்ணிட்டு இருந்தார், போஸ்டெல்லாம் லைக் பண்ணிகிட்டு இருந்தார் ட்விட்டரில். ரெண்டாவது நாள் பிஜேபி பக்கம் போய் சேர்ந்துட்டார். எதுக்குப்பா பிஜேபி பக்கம் ரெண்டாவது நாளே போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா, இல்லை நான் இந்த ட்வீட்டு இதெல்லாம் லைக் பண்ணிவிட்டு தூங்க போனேன்னா, தூங்க போயிட்டு எந்திரிக்கும் போது நான் வந்து தவறான கட்சியில் இருக்கேன் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் எனக்கு வந்துச்சு. உடனே எனக்கு சரியான கட்சி, எனக்கு சரியான திசை காட்டக்கூடிய ஒரு கட்சி பாஜக தான்னு நான் பாஜகவில் போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2014லேருந்து 2022 வரைக்கும் 445 எம்எல்ஏஸ், காங்கிரஸ் எம்எல்ஏஸ், மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்லாம் வந்து பிஜேபி பக்கம் சேர்ந்திருக்காங்க. 2023 மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 225 எம்எல்ஏஸ் மற்ற கட்சியிலேருந்து, மாற்று கட்சியிலேருந்து பாஜகவில் போய் சேர்ந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஆட்சிகளை வந்து கவிழ்ப்பது, அப்புறம் எம்எல்ஏஸை விலைக்கு வாங்குவது, இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் பாஜக தொடர்ந்து ஈடுபடுவதனால் அவங்களால வந்து இதெல்லாம் இவ்வளவு எம்எல்ஏஸ் எல்லாம் வந்து அவங்க பக்கம் கொண்டு வர முடியுது. இதற்கு பெரிய அளவுக்கு பணம் அப்படின்றது எங்கிருந்து வருது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதற்கான விடை தான் வந்து நமக்கு இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் கொடுத்துருக்கிறது. இந்த எலக்டோரல் பாண்ட்ஸில் தான் இவ்வளவு பணம் பாஜகவுக்கு வந்திருக்கிறது. அந்த பணத்தை வைத்து தான் இவங்க இந்த அளவுக்கு இந்த ஆட்டங்கள்லாம் போடுறாங்க அப்படின்றது நம்மளால் இப்போது புரிஞ்சிக்க முடிகிறது. இப்போ கூட 2024 தேர்தலில் பாஜக 417 கேண்டிடேட் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேண்டிடேட் லிஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணும்போது பிரிண்ட் என்ற ஒரு ஊடக நிறுவனம் அதை அனலைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா கேண்டிடேட்டையும் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 116 கேண்டிடேட்ஸ் மற்ற கட்சியிலேருந்து வந்திருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ். 116 கேண்டிடேட்ஸில் பெருவாரியான கேண்டிடேட்ஸ் வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து வந்திருக்காங்க. அப்போ இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி தேர்வு செய்தீங்க அப்படின்னு கேட்டால் பாஜக தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய கவலை, பாஜகவுடைய எண்ணம், பாஜகவுடைய முயற்சி எல்லாமே வந்து ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி மட்டும்தான் இருக்குது. வின்னபிலிட்டி ஃபேக்டர், இந்த கேண்டிடேட் அந்த தொகுதியில் ஜெயிப்பாரா அப்படின்றது மட்டும்தான் வந்து நாம் பார்க்குறோம். அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, அவர் ஜெயிப்பாரா, அந்த வின்னபிலிட்டி ஃபேக்டர் அவர் இருக்கா அப்படின்னா அந்த கேண்டிடேட்டை நாம் தூக்கிட்டு வந்துடுறோம் அப்படின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி பாஜக செயல்படுகிறது. உங்களுக்கு யோசித்து பாருங்கள், 116 கேண்டிடேட்ஸ் வந்து மாற்று கட்சியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ப்ராமினன்ட் கேண்டிடேட்ஸ்க்கு பாஜக சீட் கொடுத்துருக்கு. பாஜகவோட சின்னத்தில் நின்று 2019லையோ 2014 ஜெயிச்ச எம்பிஸுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு வந்து சீட்டே கிடைக்கல. இந்த வாட்டி கள நிலவரம், ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்றது கிளியராக ப்ரூவ் ஆகுது. அப்போ இந்த ஆன்டி இன்கம்பன்சியை பீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பழைய கேண்டிடேட்டை போடாமல், பழைய பாஜக எம்பியாக போகாமல் நீங்கள் வந்து காங்கிரஸ் முகங்களை வந்து பாஜக சார்பாக போட்டியிட வைங்க அப்படின்றது தான் வந்து பிஜேபியோடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறது. இதை ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்ல முடியாது. இது கிட்டத்தட்ட இதை எந்த வார்த்தைகளில் வர்ணிக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியல. ரொம்ப கடுமையான வார்த்தைகளை நாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம். பட் இதெல்லாம் வந்து ரொம்ப அல்பத்தனமான ஒரு விஷயம் இல்லை. பட் அந்த எல்லைக்கு கூட வந்து பாஜக போவதற்கு தயாராகி விட்டார்கள் அப்படின்னா அவங்க இந்த தேர்தலில் தோல்வி அடைந்து விடக்கூடாது அப்படின்ற பயம் அப்படின்றது எந்த அளவுக்கு இன்றைக்கி பாஜகவை பற்றி கொண்டுள்ளது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரேனை கைது பண்ணி அவங்க வந்து சிறையில் அடைச்சி வச்சுருக்காங்க. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, ஹேமந்த் சோரேனை கைது பண்ணி உள்ளே போட்டோடனே
நாம் வந்து பெரிய அளவுக்கு ஜார்க்கண்டில் நாம் வந்து அப்படியே பிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க, ஆட்சியை கலைச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. பட் அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. ஹேமந்த் சோரனுடைய மனைவி பெரிய லீடராக அங்கே எமர்ஜ் ஆகியிருக்காங்க. அவங்க அந்த அம்மாவுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சிம்பத்தி, ஒரு பெரிய ஆதரவு என்பது கூடியிருக்கிறது. அதே போல் மகாராஷ்டிராவில் கட்சிகளை உடைச்சாங்க, பட் அங்கேயும் வந்து ஒரு சிம்பத்தி அப்படின்றது உத்தவ் தாக்கரேக்கும் சரத்பவாருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ மகாராஷ்டிராலலாம் பாஜக தண்ணி குடிக்கிறாங்க. பஞ்சாபில் அவங்களுக்கு கூட்டணி அமையல, ஒடிசாவில் அவங்களுக்கு கூட்டணி அமையல, ஆந்திராவில் கூட்டணி அமைஞ்சிருக்கு, கேண்டிடேட்ஸ் வந்து பெரிய அளவுக்கு சரியாக இல்லை. அதே போல் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் பெரிய, அதாவது பாஜகவுடைய ப்ராமினென்ட் லீடர்ஸை வந்து களத்தில் நிறுத்தியிருக்காங்க, பட் அதுவும் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பலனளிக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ இந்த பெரிய பெரிய மாநிலங்கள்லாம் வந்து பாஜகவுக்கு ஒரு மிக முக்கியமான சவாலாக மாறிக்கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட எல்லா தலைவர்களும் இழுத்துட்டாங்க. இழுத்ததுக்கு பிறகு கூட காங்கிரஸ் கட்சி கீழே இருக்குது. என்னடா இது, நம்ம எவ்வளோ தலைவர்களை இழுத்தாலும் காங்கிரஸ் கட்சி வந்துட்டே இருக்கே, அது அப்படியே அந்த அமைப்பு அப்படியே இருக்கே அப்படின்னும்போது, இப்போ எல்லா ஊர்கள்லையும் அந்த அமைப்பை சிதைக்க வேண்டும், காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து பிஜேபிக்குள்ளே கொண்டு வர வேண்டும் அப்படின்ற முயற்சியெல்லாம் நடக்குது. அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மத்திய பிரதேசத்தில் தான் ஒரே நாளில் 16,000 பேர் காங்கிரஸ்லேருந்து பாஜகவில் போய் சேர்ந்திருக்காங்க. ஹரியானாவில் அந்த முயற்சிகள் நடக்கிறது, ராஜஸ்தானில் அந்த முயற்சிகள் நடக்கிறது, குஜராத்தில் அந்த முயற்சிகள் நடக்கிறது. ஸோ எல்லா மாநிலங்கள்லேயும் இந்த ஆப்ரேஷன் அப்படின்றது கீழ்மட்ட அளவில் நடந்துட்டுருக்கு. அப்போ கீழே வேலை செய்கிறதுக்கே ஆட்கள் இல்லை, பிரபலமான முகங்கள் இல்லை, லோக்கல் லீடர்ஸ் யாருமே இல்லை அப்படின்னா இந்த தேர்தலை காங்கிரஸ் எதிர்கொள்வது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சவாலாக இருக்கும். பட் அதையும் தாண்டி காங்கிரஸ் கட்சி களத்தில் இருக்காங்க. எல்லாத்தையும் வந்து எதிர்த்துட்டு காங்கிரஸ் கட்சி களத்தில் இருக்கிறது அப்படின்றத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது. ஒரு தோல்வி பயம் அப்படின்றது இன்றைக்கி பாஜகவுக்கு பல்வேறு மாநிலங்களில் ஏற்பட்டு இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கிறது பாஜகவுக்கு ஒரு பெரிய கலக்கத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். அது ரொம்ப கண்கூடாக நமக்கு தெரியுது. உங்களுக்கு 2014 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதிகளை, பெருவாரியான வாக்குறுதிகளை பாஜகவால் நிறைவேற்ற முடியல. கருப்பு பணத்தை திருப்பி கொண்டு வருவோம், பெட்ரோல் விலையை குறைப்போம், அதுக்கப்புறம் 2 கோடி வேலை வாய்ப்புகளை கொடுப்போம் அப்படின்ற எந்த வாக்குறுதிகளையும் வந்து அவங்களால் நிறைவேற்ற முடியவில்லை. அது மட்டும் இல்லாமல் 2019 அந்த வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. 2019 கொடுத்த வாக்குறுதிகளும் பெருவாரியான வாக்குறுதிகளை அவங்களால நிறைவேற்ற முடியல. அவங்க நிறைவேற்றி இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இந்துத்துவ அஜெண்டாவுக்கான அந்த வாக்குறுதிகள், 370 நீக்கினது, அதுக்கப்புறம் ராமர் கோயிலை கட்டினது, இந்த மாதிரி விஷயங்களை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதனால தான் வந்து உங்களுக்கு புது கேண்டிடேட்ஸை போட்டு வெவ்வேறு முகங்களை போட்டு இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும், இல்லைன்னா மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அதிருப்தியாலேயே நாம் தோற்றுருவோம் அப்படின்ற ஒரு பிரச்சனை என்பது தற்போது பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால தான் வந்து இப்போ வேறு கட்சிகளில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அமித்ஷா தமிழ்நாடு வரதா இருந்துச்சு பிரச்சாரத்துக்கு. அவர் அந்த பிரச்சாரத்தெலாம் கேன்சல் பண்ணிட்டு டெல்லியில் உட்காந்துட்டு இருக்கார். காரணம் என்னென்னா, மத்திய பிரதேசில் பிரச்சனை இருக்குது, குஜராத்தில் பிரச்சனை இருக்குது, மற்ற மாநிலங்கள்லாம் ஏற்பட்டிருக்கக்கூடிய, பாஜகக்குள்ளேயே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து சமாளிச்சிட்ருக்கார். அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் என்ன ப்ராமிஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களையெல்லாம் வந்து அவர் யோசிச்சிட்ருக்காரு. ஏன்னா எந்த கேம்பெயின் பிஜேபி எடுத்தாலும் அந்த கேம்பெயினுக்கு பெரிய அளவுக்கு ஒரு மொமெண்டம் அப்படின்றது கிடைக்கல. அவங்க மீடியாவில் ஒரு மொமெண்டமை டெவலப் பண்ணுறாங்க, மீடியாவில் பயங்கரமாக பாஜக ஜெயிக்குது ஜெயிக்குது ஜெயிக்குதுன்ற ஒரு பிம்பத்தை அவர்கள் கட்டமைக்கிறார்கள். பட் பெரிய அளவுக்கு அந்த மொமெண்டம் அப்படின்றது, மீண்டும் பாஜக ஆட்சி வேண்டும் அப்படின்ற அளவுக்கு அந்த மொமெண்டம் வந்து உருவாகலை அப்படின்றதுக்காக, இப்போ வேறு ஏதாச்சும் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சியில் பாஜக தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த நகர்வுகள்லாம், மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் நீங்கள் உள்ளே கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னா காங்கிரஸ் எது பாஜக எது அப்படின்ற விவரமே தெரியாது, வித்தியாசமே தெரியாது. ஒரு பாஜக தலைவர் வெளிப்படையாக அவர்கிட்ட பேசும்போது என்கிட்ட சொன்னார், அதாவது நாங்கள் வந்து கூட்டணியாக இருக்கட்டும் அல்லது ஒரு விஷயத்தை பேசுகிறோம் இன்னொருத்தர்கிட்ட அப்படின்னா நாம் வந்து வாங்க உங்களுக்கு இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம் அப்படின்லாம் பேச மாட்டோம். அவருக்குன்னு ஒரு வீக் ஸ்பாட் இருக்கும் இல்லையா, அந்த நரம்பை பிடிச்சி நாங்கள் லைட்டாக அழுத்துவோம், அவங்களே தானாக பாஜகவுக்குள்ளே வந்து விழுந்துருவாங்க, இதுதான் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எந்த விதமான ஒரு கூச்சமும் இல்லாமல் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக அது மாறி இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான அரசியல் என்பது தற்போது இந்தியாவில் உருவாகியிருக்கு. காரணம் என்னென்னா, மீண்டும் பாஜக அவர்களுடைய ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க செய்ய முடியுமோ அதை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல். எதற்காக அப்படின்னா,
இந்த நாட்டில் ஜனநாயகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மீண்டும் உயிர்ப்போடு இருக்க வேண்டும் அப்படின்னா இந்த தேர்தல் தான் வந்து அதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கூர்ந்து கவனிங்க. உங்களுடைய வாக்குகள் யாருக்கு செலுத்த வேண்டும், எப்படி செலுத்த வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு இன்ஃபார்ம் டிசிஷனை நீங்கள் எடுங்க அப்படின்ற அந்த கோரிக்கையோடு இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.